அமைதி புரட்சியின் அன்பு வணக்கம் போலி வங்கியே வந்துவிட்டது மக்களே உஷார் பன்ரூட்டி மாவட்டத்தில் வடக்கு சந்தை பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் புதிய கிளை துவங்கப்பெற்றது அந்த இடத்தின் சுற்றத்து மக்கள் நம் இடத்திற்கு எஸ்பிஐ வங்கி வந்துவிட்டது என மகிழ்ச்சியில் கடந்த மூன்று மாதங்களாய் அனைத்து விதமான வங்கி பரிவர்த்தனைகளையும் செய்து வந்தனர் அந்த வங்கியும் பணியமர்த்திய ஊழியர்களுடன் பணியாற்றியிருக்கிறார்கள் ஒரு எஸ்பிஐ வங்கியின் வாடிக்கையாளர் இந்த புதிய கிளையை பற்றியும் அங்கு வழங்கப்பட்ட சலானை பற்றியும் பன்ருட்டியின் வேறு எஸ்பிஐ வங்கியின் கிளை மேலாளரிடம் காண்பித்த போது பன்ருட்டியில் இரண்டு கிளைகள் மட்டுமே உள்ளது எனவும் புதிய கிளைக்கு அனுமதி தரவில்லை என்று கூறி கடலூர் மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளரின் முன்னிலையில் நடைபெற்ற ஆய்வின்படி அங்கு வடக்கு சந்தை பகுதியில் துவங்கப்பெற்ற புதிய எஸ்பிஐ வங்கி போலியானது என கண்டறியப்பட்டது இதற்கு மூளையாய் செயல்பட்ட பதினொன்பது வயது மட்டுமே ஆன கமல் பாபு இரண்டு வயது குமார் என்பவரும் ஐம்பத்தி இரண்டு வயது மாணிக்கம் என்பவரையும் கைது செய்தனர் பின்பு நடைபெற்ற விசாரணையில் கமல் பாபு என்பவரின் பெற்றோர் இருவரும் எஸ்பிஐ வங்கியின் ஊழியர்கள் எனவும் அவரது தாய் ஓய்வு பெற்றுவிட்டதாகவும் தந்தையார் பணியில் இருந்தபோதே போதே பத்து வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதாகவும் அவர் மறைவுக்கு பின்பு கமல் பாபு அவ்வங்கியின் பணிக்கு விண்ணப்பித்து பணி இன்னும் வழங்கப்படாததால் வங்கியின் செயல்பாடுகள் அனைத்தும் நன்கு அறிந்திருந்ததால் அவர் தானே ஒரு வங்கியை துவங்க திட்டமிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் மக்களை ஏமாற்றுவதற்காக இதனை செய்யவில்லை எனவும் தான் ஒரு வங்கியை துவங்கி மக்களுக்கு சேவை செய்ய நினைத்ததாலே இதனை செய்ததாகவும் கூறியிருக்கிறார் போலி ரப்பர் ஸ்டாம்புகளை மாணிக்கம் தயாரிக்க வங்கியின் அனைத்து படிவங்களையும் குமார் அவர் வைத்திருக்கும் அச்சகத்தில் அச்சடித்தும் இந்த வங்கியை துவங்கியதாக கூறியிருக்கின்றனர் அவர்கள் அமைத்து இருக்கும் போலி எஸ்பிஐ வங்கியின் கிளையை பார்வையிட்ட காவல் ஆய்வாளர் திரு அம்பேத்கர் இது உண்மையான எஸ்பிஐ வங்கியின் கிளை போன்றே அச்சு அசலாக இருக்கிறது என தெரிவித்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கு மூன்று மாதங்களாய் பண பரிவர்த்தனை செய்த ஒரு வாடிக்கையாளர் கூட புகார் செய்யவில்லை எனவும் கூறினார் இந்த மூவர் மீது இந்திய பீனல் கோட் நானூத்தி எழுபத்தி மூன்று நானூத்தி அறுபத்தி ஒன்பது நானூத்தி எண்பத்தி நான்கு நூத்தி ஒன்பது செக்ஷன் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரித்து வருகின்றனர் வெறும் பத்தொன்பது வயதில் ஒருவன் இவ்வளவும் செய்திருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் தருகிறது எந்த புதிய வங்கியிலும் நாம் பரிவர்த்தனைகளை துவங்குவதற்கு முன்பு அந்த வங்கியின் தலைமை அலுவலகத்தில் விசாரித்தல் அவசியமாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததாக பதியுங்கள் இந்த காணொளியின் தொடர்பினை உங்கள் உறவுகளுக்கு பரப்புங்கள் உங்கள் கருத்துக்களையும் இங்கே பகிருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விழித்தெழுவோம் தர்மத்திற்காக உழைத்திருப்போம் நன்றி